ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு மாடல் எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வேர்டு ஃபைலை நீங்கள் வியூ அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த மாடல் எல்சியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாரினில் இருக்கிற பையர் ஆர் இம்போர்ட்டர் எல்சி ஓப்பன் பண்ணணும்னு அவங்களுடைய பேங்க்கில் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் அவங்களுடைய எல்லா கண்டிஷன்ஸையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. தென் பேங்க் அவங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி பையர் ஆர் இம்போர்ட்டரோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு ஒரு எல்சி ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. எல்சியை ஸ்விஃப்ட் மெத்தடில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஆர் ஸ்விஃப்ட் எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதுதான் ஸ்விஃப்டோடைய ஃபுல் ஃபார்ம். இதை ஏன் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டாக்குமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பணம் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கால்டு டாக்குமெண்ட்ரி கிரெடிட். மாடல் எல்சியில் இருக்கிற சில முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாடல் எல்சியில் யூசிபி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். யூசிபியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அதாவது யூசிபி ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனால் எல்சி இஷ்யூ பண்ண முடியும். செட் ஆஃப் ரூல்ஸ், விதிகள் இருக்கிறது தான் யூசிபிங்கிறது. இந்த விதிகள் இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னால ஒத்துக்கொள்ளப்பட்ட விதிகள். இந்த யூசிபி விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க்ஸை இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு எல்சிஸ் இஷ்யூ பண்ண முடியும். பில் ஆஃப் லேடிங், கப்பலில் சரக்கு ஏறிட்டு அப்படின்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதுதான் பில் ஆஃப் லேடிங். இந்த மாடல் எல்சியில் அடுத்தது இருக்கிற டேர்ம் டிராஃப்ட் செட்டு. இந்த டிராஃப்ட் செட் அப்படின்றது ரெண்டு விதமாக டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஒன்று யூசன்ஸு, இன்னொன்று சைட்டு. இப்போ யூசன்ஸ் எல்சின்னு தான் நான் என்னன்னு சொல்கிறேன். பில் ஆஃப் லேடிங் டேட்டில் இருந்து 30 days ஃபினிஷ் ஆன உடனே உங்களுக்கு எல்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். இதுக்கு யூசன்ஸ் எல்சின்னு சொல்லுவாங்க. இது 30 daysக்கு அப்புறம் தான் அப்படின்றது கிடையாது. நிறைய டைப் இருக்குது யூசன்ஸ் எல்சியில். 30 days இருக்குது, 60 days இருக்குது, 90 days இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். சைட் எல்சின்னா எக்ஸ்போர்ட்டர் எல்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸை பேங்க்கில் சப்மிட் பண்ண பிறகு உங்கள் பேங்க்கு எல்சி இஷ்யூ பண்ண ஃபாரின் பேங்க்குக்கு டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வச்சுருவாங்க. தென் உங்கள் இம்போர்ட்டருடைய பேங்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக எல்சியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்குக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் சைட் எல்சி அப்படின்றது. எல்சியில் டிராஃப்ட் செட் அப்படின்ற அந்த ஃபீல்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று சைட் எல்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டின்னா யூசன்ஸ் எல்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் எல்சியில் இருக்கிற அடுத்த ஒரு முக்கியமான டேர்மு டிரான்ஸ்ஷிப்மெண்ட். டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுனா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்து ஜெர்மனிக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணுறோம். நம்ம அனுப்புகிற கண்டெய்னர் இந்தியாவில் இருந்து ஒரு வெசல் ஆர் ஷிப்பில் ஃபஸ்ட்டு டர்க்கிக்கு போகுது. தென் டர்க்கியில் இருந்து நம்மளுடைய கண்டெய்னரை இன்னொரு வெசலில் மாற்றி வைப்பாங்க. அந்த வெசலில் இருந்து ஜெர்மனிக்கு போகுது. இந்த டைப் ஆஃப் ஷிப்மெண்ட்டுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். அதாவது இங்கே 2 வெசல் இன்வால்வ் ஆகிருக்கு. வெசல்னா ஷிப்பு. 2 ஷிப்பில் நம்மளுடைய சரக்கை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்றது. இங்கே இன்டர்மீடியேட் போர்ட்டு டர்க்கி. ஸோ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டில் லோடிங் போர்ட்டு இந்தியா, இன்டர்மீடியேட் போர்ட்டு டர்க்கி, டெஸ்டினேஷன் போர்ட்டு ஜெர்மனி. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் டைரக்ட் ஷிப்மெண்ட் அப்படின்றது. டைரக்ட் ஷிப்மெண்ட் அப்படின்றது ஒரு போர்ட்டில் லோடாகி ஒரே வெசலில் டெஸ்டினேஷன் போர்ட்டை ரீச் பண்ணுறது. இப்போது நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற மாடல் எல்சியில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாடல் எல்சி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் மாடல் எல்சியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் ஆஸ் எ மெம்பர்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெம்பர் ஒன்லி வீடியோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். FOB ப்ரைஸ் அண்ட் CIF ப்ரைஸ் கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெடிமேடு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் வியாபாரிகள் B2B அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கிற சப்ளையர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.